எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. ஆனால் அது போய் வெளியில் இல்லாட்டி சொன்னால் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. டா நீங்களே பாருங்களேன். லைட் ஆஃப் பண்ணாமல் படுத்துட்டேன்னா மணி எத்தனை? யூயோ, மணி ஒன்னாச்சா? நம்ம கனவை யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறாங்களே. தோ இதை ஒரு பையன் போகிறான், இவன்கிட்ட சொல்லி பார்ப்போம். அவனோடைய தம்பி, என்னோடய கனவு என்னங்கலே? என்னது? யூடியூப்பில் நல்லா பெரிய ஆளாகி நல்லா காசு சம்பாதிக்கணும்டா. அண்ணா நீங்கள் செம்மையாக காமெடி பண்ணுறீங்கண்ணா. இவன் கூட சிரிக்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு என்னோட நிலமை. வெல்கம் டு த டைம் ஃபார் ரிவ்யூ. டைம் ஃபார் ரிவ்யூ சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோனே சொல்லலையா, அதை வீடியோ முடியும் போது நானே சொல்கிறேன். இதோ இதாங்க என்னோடய கனவு. நிறையா பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நான் யூடியூப்லேயே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸு 25 மேலே போகாது, லைக்ஸு 5 மேலே தாண்டாது. எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒன்றும் அவ்வளோவா இல்லைங்க, வெறும் 100 சப்ஸ்கிரைபர் தான். என்னை கீழே கமாண்டில் எவ்வளோ தான் கழுவி ஊற்றுனாலுமே நான் வீடியோ போடுறத ஒரு நாள் கூட நிறுத்தினதே இல்லை. டேய் தம்பி வாடா, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, வாடா வாடா உட்கார்றா. உன் சேனல் அதுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சானே. நீ வேற ஏன்டா கடுப்பேற்றிக்கிட்டு, என் சேனலில் 25 பேர் பார்க்குறதே பெரிய விஷயம், இதில் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களாம். உண்மையிலே நீ இந்த பாருனே. டீ ஆமாண்டா, உண்மையிலேடா, நீ சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கடா. இன்னமும் மெசேஜ் வந்திருக்கு, போடு. டேய் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு, யூடியூப்லேருந்து காசு கொடுக்குறேன்னு போட்டிருக்கடா, என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க, நான் போய் எடுத்துகிட்டு என்னாமா இவன்?
காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு. பாட்டு போதும், கருத்துக்கு போவோமா? ஒருத்தவங்க இதுதான் அவங்களோட கனவுன்னு சொல்லும்போது அதை பார்த்து சிரிக்காதீங்க, ஏன்னா நாலு பின்ன அவங்களே பெரிய ஆளாக வரும். இவ்வளோதாண்டா என்னோடய வாழ்க்கை, 100 சப்ஸ்கிரைபரோடு முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்ச எனக்கேவும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ கலாம் ஐயா சொன்ன அதே வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன், கனவு காணுங்கள்.